டென்மார்க்கில் நடைபெற இருக்கின்ற உலக கிண்ண கைப்பந்தாட்ட ஆட்டத்திற்கான சிறப்பு வர்ணனைக்காக டியூப் தமிழ் எஃப்எம்மிற்காக டென்மார்க்கிலிருந்து கீசேதுரை. இன்று டென்மார்க்கில் மிக முக்கியமான உலக கிண்ண ஆட்டம் நடைபெற இருக்கின்றது. டென்மார்க் நாடும் நோர்வே நாடும் எதிரெதிராக மோத இருக்கின்றன. இந்த மாபெரும் போட்டி டென்மார்க் வரலாற்றில் மிகவும் முக்கியமான போட்டியாக இருக்கின்றது. இதோ பின்னால் காணப்படுகின்ற பொக்சன் என்கின்ற மைதானத்தில் இருந்து இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. மூன்று தடவைகள் உலக கிண்ணத்தை ஆடின பொழுதும் டென்மார்க் வெற்றி பெறவில்லை. இப்பொழுது மறுபடியும் இறுதி ஆட்டத்திற்கு நோர்வேயுடன் விளையாடுகின்றது. டென்மார்க்கிற்கு வெற்றி கிடைக்கும் என்று டேனிஷ் மக்கள் நம்புகின்றார்கள். 15,000 நுழைவு சீட்டுகளும் விற்பனை ஆகிவிட்டன. மேலும் 2 மில்லியன் பேர் இன்று தொலைக்காட்சி வழியாக இதை பார்க்க இருக்கின்றார்கள். நாடே விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. ஹோட்டல்கள் எல்லாம் நிறைந்துவிட்டன. உணவு கடைகளில் சிறப்பாக சாப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தலைநகர் உட்பட பல இடங்களில் இருந்தும் பேருந்து வண்டிகள் வந்து கொண்டிருக்கின்றன. டென்மார்க் இந்த சரித்திர சாதனையை நிகழ்த்துமா? உலக கிண்ண ஆட்டம் இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெற இருக்கின்ற மைதானத்தில் நின்று டியூப் தமிழ் எஃப்எம்மிற்காக KS துரை வழங்குகின்ற சிறப்பு செய்திகள். மழை பொழிந்து கொண்டு இருக்கின்றது, ஆயினும் அடாது மழை பெய்யினும் விடாது இந்த நாடகம் நடக்கும் என்கின்றார்கள். உலக கிண்ண ஆட்டம் நடைபெறுகின்ற பொக்சன் மைதானத்தில் இருந்து டியூப் தமிழ் எஃப்எம்மிற்காக கீசே துரை டென்மார்க்கில் இருந்து வணக்கம் நேர்களே.